வர்த்தக நிலையங்கள் உணவகங்களுக்கு தேவையான குளிர்சாதன பெட்டிகள் ஃப்ரைட் டீ ஃப்ரீசர் உங்கள் தேவைக்கேற்ற அளவுகளில் விநியோகம் செய்கின்றார்கள் மிக மலிவான விலையில் கிரேட் நிறுவனத்தினர் தங்கம் விற்பதற்கும் வாங்குவதற்கும் நம்பிக்கையுடன் நாடுங்கள் 10 வருட அனுபவம் உள்ள டைமண்ட் கவுஸ் ரீகனின் தொலைபேசி இலக்கம் 0781-71-19 பேராங்கால போட்டு விடாக்கு பேர் அதுல அதுதான் வேலை செய்யுது அதுல பேர் போட்டு விடாக்கு நான் பார்த்துறான் அது தமிழ் பேர் தான் அது இப்போ சீக்ரெட் பார்த்தது அது நோமல் இந்தியா கொட்டியாளி முந்தித்தான் நாங்கள் வந்து ஆம்புலிகள் பதுங்கி ஒதுங்கி தெரியாமல் கொள்ளாமல் சீக்ரெட் பற்றின காலம் அது கொலைப்படியாக வந்துடணும் சீக்ரெட் பற்றி கொண்டு என்ற பழுதா போக போகுது எல்லாம் பழுதா போச்சு ரெண்டு ரெண்டு பழுதா போக போதுன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த தேவையில்லாவே உங்களுக்கு என்னன்னு கேட்டா இங்க வந்து நாங்கள் கதை எதிர்த்து காய்க்கலாமே நான் பந்தமாம் பூனமாம் இருக்கணும் நாங்கள் அந்த நேரங்களில் அங்க ஊர்ல இப்ப புளிய மரத்துக்குள்ள வேப்ப மரத்துக்குள்ள இருந்து காய்ச்சொன்று இருப்போம் யாரும் குடிகள் குளப்படி செய்தால் கூப்பிட்டு நான் தட்ட தட்டி ஓடும் சொல்லி கிளச்சி விடுவோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது இது இந்த பிள்ளைய போய் நீ போய் என் பிள்ளை சிகரெட் பத்துற நீ தமிழ் பிள்ளைன்னு சொல்ல நான் இந்தியாவில் வர சில நேரம் பொடியன் பின்னால் வருவான் ஒருத்தர் அப்படி இல்லாட்டி அவன் என்ன செய்வான்னா போலீஸ் கடிச்சு வேறு என்னோட தேவையில்லாமல் கதை ஓடுறாருன்னு சொன்னால் போலீஸ்காரன் என்ன கொண்டா உள்ளுக்க விட்டுருவான் எனக்கு எந்த தேவையில்லாத எனக்கு எனக்கு வேற வேலை இல்லை நான் தானே சமுதாயத்தை சீர்திருத்தான் வந்தமா ஒரு கேட்டு பார்க்கலாம் தமிழ் பிள்ளைகிட்ட படியாது அதெல்லாம் மலையறி பூச்சப்பா அந்த காலம் மலையறி பூச்சி இப்போ வந்து கலியுக காலம் சரியோ இப்போ வந்து குடும்பத்துக்குள்ளே அண்ணன் தம்பி பிரச்சனையே நாங்கள் இப்போ சீர் பண்ணலாம் இருக்குது குடும்பம் தாதோ பெண் பிள்ளைகள் அது வந்து பிரச்சனை உண்டுமே சரி பண்ணில்லாமல் இப்போ இருக்கிறோம் அப்போ இந்த நேரத்தில் நாங்கள் சமுதாயத்துக்கு கருத்துக்களை சொல்லி கொண்டு இருக்கேன் வந்தமாம் எங்கட வேலையை பார்த்தோமாம் பேசாமல் போய் கொண்டிருக்கணும் பா எனக்கு பிரச்சனை இல்லை அவளை இப்போ என்ன செய்தா என்ன சீக்கிரம் பிடிச்சானே எங்கே போனானே வந்தானே எனக்கு பிரச்சனை இல்லை இப்போ எந்த மதியில் எனக்கு வந்தாகணும் இப்போ தெளிவு அடிச்சுக்கணும் அது வாட்ஸ்அப் குரூப்காரரையும் மெசேஜ் அனுப்பிக்கொண்டிருக்கிறாங்க அது சரி நீ இவ்வளவு நேரம் என்னோட இவ்வளவு சிலோவாக கதைச்சு கொண்டு வந்தேன் இந்த துணிக்கிறேன் முருக்க மைண்டு மாறி இருக்குது அந்த எங்களை தமிழ் பிள்ளை சீக்கிரம் குடிக்கணுன்றதும் என் மைண்ட் எங்கேயும் போட்டுது நான் அப்பாவும் சொன்னேன் நான் உங்களுக்கு என்ன இந்த இன்டர்நெட்டு மூலம் இந்த உள் மூலம் பார்த்துக்கு தோறையும் கட்டவனமா ஊரில் ஆக்கள் இருக்கிறாங்கள் வடிவா மதில் எல்லாம் கட்டி தருவாங்களே இல்லை அவன் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டவன் தான் செய்கிற மதில்கள் போட்டோக்குள்ள எல்லாத்தையும் போட்டு போட்டான் அப்போ நான் நினைச்சேன் அவனோட நல்ல வேலை ஆரணும்னு சொல்லி தான் நான் கொடுத்தேன் நாலு படத்தை கொண்டு காட்டுனீங்கள் நான் எதை பார்த்து சரி என்று சுத்த வர முதல் கட்ட சொன்னேன் அவன் இன்ஜினியர் இல்லை இன்ஜினியருக்கு தெரியத்தான உடம்பு எப்படி கட்டவனும் கொள்ள உணவு நான் என்ன இன்ஜினியரும் படித்தேன் அவன் மதல் கட்டினவனுக்கு மதல் எப்படி கட்டணும்னு தெரியாம இல்லை அவனுக்கு எல்லாம் தெரியும் அவன் சொன்னவனா பெரிய எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் ஓட்ட விட வேணும் மழை தண்ணி ஊறவாக்குன்னு சொல்ல கொம்மாதான் நான் சொன்னவான் பாம்பு வந்துடும் சும்மா அந்த ஓட்டி எழுந்தும் கூட தேவையில்லைன்னு சொல்லி நீங்கள் எல்லாத்தையும் மூடி கட்டுக்கோன்னு சொன்னோம் நான் அப்போ இன்னோட ஒருக்கா சண்டை பிடிச்சாலும் தெரியும் என்னத்துக்கு என்னத்துக்கு சண்டை பிடிச்சாலும் சொல்லி பார்ப்போம் ஒரு வீடண்டா வீட்டில் வந்து நிலம் இருக்க வேணும் ஏரண்டு கேட்டால் அப்படி மழையெல்லாம் அறுவடைகள் பெய்ய கேட்பேன் தண்ணி வரும் தண்ணி அப்படியே நிலத்துக்கு கீழே போடும் அப்போ நிலத்தடி நீர் வந்து உசந்து கொண்டு வரமாட்டாங்க நான் சொன்னேன் இவ்வளவு அப்படி இல்லை எந்த அம்மான்ற கால் வந்து மண்ணில் படக்கூடாது ஒன்று சொல்லி போட்டு அவடம் முழுக்க சீமேந்தையும் போட்டு கருளாசுகளையும் போட்டு பதிச்சு நிலம் முழுக்க அப்படி கிடந்தா அது என்ன செய்யும் தொட்டி மாறி கிடக்கு அதில் சீமேந்து நிலம் தொட்டி மாறி கிடக்கு அப்போ வீடு முழுக்க தண்ணி நிற்கின்றாரு எல்லாத்தையும் முதல் நிப்பாட்டும் என்ன இந்த அம்மாவை இந்த கட்டு மரத்தில் கொண்டு வந்து ஏற்றி கொண்டு போனவையா ஏன் எங்களுக்கு நாங்கள் இங்கே எத்தனை பேர் இத்தனை பிள்ளைகள் இருக்கிறோம் இங்கே அம்மா அந்த பிள்ளைகள் இல்லை ஒரு கலிய வக்கி கணிச்சு ஏற்றி கொண்டு போயிருப்போம் என்ன பிரச்சனை எடுக்கிறான்னு பாருங்க இவ்வளோ அவன் எல்லாம் செய்தத்துக்கும்
இங்கவா போய் சொல்லு ஐநாவில் இந்த அம்மாவே இப்படி கட்டுமரத்தை ஆடி அங்கே அது சேனம் படுற பாடுபதறியாவின்னு விஷயம் விளங்கான்னு முடி சொல்கிறோம். உண்டு கொம்மா வேண்டாலும் கட்டுமரத்தில் எடுத்துக்கொண்டு கோயிலில் வச்சிருக்கிறாங்க. எவ்வளவோ சனம் அப்பா அப்படியே இந்த வீடு தகர வீடு வளர்க்கல இருந்த சனமெல்லாம் அப்படியே தகரம் கொத்தண்டு கீழே விழுந்து இரவிரவ அதுவள் நித்திரையுமில்ல புள்ளி கை குழந்தையோடு வந்து அதுவள் தண்ணிக்கையும் வெள்ளத்துக்கையும் அதுவள் படுற கேவலங்களும் எத்தனை வாக்களுக்கும் சாப்பாடு இல்லையா. நாலு நாளாக அஞ்சு நாளாக தண்ணி மண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அந்த தண்ணிக்கு அப்படியே நிற்குதுகளாம். இவ்வளவு சனம் வந்து இவ்வளவு கஷ்டப்படுது. இவ்வளவு தொண்டு நிறுவனங்கள் கொண்ட கொண்ட பாசலும் அதுவும் இதுகும் என்று சொல்லி கொண்டு கொடுத்து கொண்டு இருக்குது. அப்போ அப்படி கஷ்டப்படையிக்க நீங்கள் ரெண்டு அம்மாவை கெளியோடு திருக்கலாம். அதில் இந்த ரெண்டா புல விளக்கம் என்னப்பா நாங்கள் தான் வீடு முழுக்கம் மாவுளை பதிச்சு கல்லை ஓடு நிலம் இல்லாமல் ஆக்கி போட்டோம் இங்கே பாரு இந்த நாட்டிலும் முழுக்க எங்கே பார்த்தாலும் கல் தானே ஒரு நிலமே இல்லையே ஒருடம் நிலம் கிடந்தாலும் அவன் ஒரு இந்த வடிவு கதை செய்து வச்சுக்கொண்டு கீழே பார்த்தா அண்டர் கிரவுண்டுக்குள்ளே கார் போடுறான் அது போடுறான் இது போடுறான் ஜாமா நடக்கிறான் கொள்றான் எல்லாம் நடக்கிறான். நீ வந்து விளக்கம் இல்லாமல் நிற்கிறா மலைக்கும் மடவுக்கும் வந்து கொனெக்ஷனை கொடுக்குற அது இது வந்து விஞ்ஞானம் வளர்ந்த நாடு அது விஞ்ஞானம் வளர்ந்த நாடு அது வளர்ந்து வர்ற நாடு. அப்போ இந்த நாட்டுக்காரன் வந்து இன்னும் அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை எப்படி இங்கே வாழ வேணும் என்றதுக்கு ஏற்ற விதமாக இந்த இடத்த வந்து அவங்க தயார்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அங்கே அப்படி இல்லை நாங்கள் வாழ்ந்தா காணும் நாங்கள் இருக்க எல்லாத்தையும் செய்து போட்டு போடுவோம் ரெண்டு வாழ்ந்தா காணும்னு தான் அங்கே இருக்கணும். இங்கே வந்து பார் நிலத்துக்கு கீழே கரண்ட் போகுது டெலிஃபோன் வயர் போகுது கேஷ் போகுது மெட்ரோ போகுது கார் பார்க்கிங் கிடக்கு எல்லாம் நிலத்துக்கு கீழே வச்சிருக்கிறாங்க. இப்படி வந்து எல்லாத்தையும் அவங்க கீழே வச்சிருக்கிற காரணம் என்ன கேட்டால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் இல்லை கீழே அவங்க வந்து அச்சு சொல்லிடுவாங்க இதுலேயே அது பிரச்சனையா தக்கண்டு அடிப்பாங்க ஓடி நேரத்தில் இப்படி பார்ப்பாங்க எங்க ஆராய்ச்சி இந்த இந்த செக்ஷன் உடனே வந்து அந்த இடத்துல அந்த பிரச்சனை தண்ணி கொண்டு போகிறாங்களே அதான் அவங்க. இப்போ பேர் அந்த 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 ரோட்டில் பேர் ரெண்டு பக்கமும் இப்படி சரிவாக கிடக்கு இப்படி ரோட்டு உயரம் இப்படி ரெண்டு பக்கம் சரிவாக கிடக்கு. அப்போ மழை இதில் பெய்தால் என்ன நடக்கும் அங்கே அங்கே அந்த பேர் அந்த ஓட்டை மாதிரியெல்லாம் கம்பியாக கம்பியால் போட்டு விடாது அது வந்து தண்ணி போகிற இடம் அப்போ அப்போ ஊத்த தண்ணி ஊத்த தண்ணி போன உடனே அதை வந்து சுத்திகரித்து போட்டு அவங்க போகிற பக்கத்தால் விடுவாங்க. அப்போ இந்த தண்ணி முழுக்க மழை தண்ணி முழுக்க கடகரண்டு போய் அதுக்குள்ளே விழுந்த உடனே அது அங்கே போகுது. அங்கே என்ன இருக்குது மழை தண்ணி போகிறவங்க அங்கே இடம் இருக்குது கொம்மா மதிலுக்குள்ளே பாம்பு வந்துடும் கொண்டு மறைக்க அங்கே போகிறது மழை தண்ணி முந்தி தான் மேலியல் கிடந்தது விதா கிடந்தது மழை தண்ணியெல்லாம் அங்கே ஏ நான் நான் ஊரில் வரையக்க அந்த ரெண்டு பக்கத்து இதுவும் இருக்குல்ல வெள்ள ரோட்டில் இருந்து காழ்ப்பாணம் வரைக்கு ரெண்டு பக்கத்துக்கும் அப்போ பெரிய மதவு சைட்டுகளுக்குள்ளால தண்ணி உரம் கிடந்தது. இப்போ அப்படியெல்லாம் கிடக்கு எல்லாம் மூடி கட்டி அந்த மதை உணவு இல்லையா. இப்போ இந்த மதை உணவு கீழே இப்போ வந்து பார்த்தா சாக்கு மூட்டையில் மண் கட்டினதும் இது பனங்குத்தியும் ரயில் தண்ட வளவும் தான் கிடக்கு. அப்போ இதெல்லாம் உலக் பண்ணி கொண்டு கிடந்தா என்னென்ன தண்ணி போகிறது இந்த உலகத்தை எல்லாத்தையும் பிடுங்க எனக்கு சொல்லாத தெரியாத மாதிரி நீங்கள் பாடம் எடுத்து கொண்டு இருக்கிறீங்க. நாங்கள் அந்த நேரம் இந்த பெரிய சண்டை எல்லாம் நடக்கு நாங்கள் சந்தி சந்தியா நின்று கத்தினாங்க எங்களுடைய ஆக்களை காப்பாற்றி தாங்கோ காப்பாற்றி தாங்க புரிதனே ரெண்டு கேக்கு இல்லை. இப்போ இந்த மழை பெய்து கரண்ட் கம்பியல் எல்லாம் விழுந்து போய் கிடக்குது அங்கே பிரச்சனை என்ற உடனே கும்மாவே உடனே இங்கே இருந்து ஃப்ளைட் அனுப்பி டிரெக்ட் எடுத்து கிடப்புறான் எல்லாம் கதைச்சதுனால இப்போ அவன் முதல் செய்வனடி அவங்களுக்கு கரண்டி என்று சொன்னால் இந்த மலைக்கும் அந்த மதில் நின்றது என்றதான் கரண்டி. அது என்ன இப்போ அந்த மதில் அப்படியே இவ்வளவு மழை பெய்து இவ்வளவு தண்ணி இழந்து அவங்க பள்ளத்தை கிண்டினால் பக்கத்தில் மதில் விழாம என்ன செய்யும். எனக்கு ஒரு கதையும் தேவைப்படாது அவருக்கு இப்போ ரெலிவன் அடிச்சு நீங்கள் சொல்றது என்னண்டா இதான் அதை கட்டினி இப்போ எல்லாம் மதுரை எல்லாம் விழுந்து போச்சு உடனடியாக திருப்பி முழுக்கத்தையும் கட்டி தரச்சு என்ன திருப்பி முழுக்க கட்டுறாண்டுனா இது திருப்பி அவனுக்கு நாங்களே என்ன இங்கேருந்து காசு அனுப்பினா தானே அவன் கட்டுவான். இப்போ மழை வந்து இருக்கு தானே என்ன கரண்டி கரண்டி அவன் மேசன் மேலே செய்த அப்புறம் அந்த கரண்டி கொண்டு போட்டான். அவன் கரண்டி மேசன் வேலை செய்து முடியாது அந்த கரண்டியை கொண்டு போட்டான். நீ என்னப்பா நீ ஒன்று விஷயம் அவன் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டோ ஒன்று என்னென்று கேட்டால் 100% உறுதியானது என்று சொன்னால் என்னென்று கேட்டால் எங்களோட கட்டிடம் வந்து பெலமான கட்டிடம் தான் போட்டது இது வந்து இயற்கையின் அனர்த்தம். அப்போ இந்த இயற்கை அழிவுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாம். அப்போ இங்கே வந்து டிவிக்கு
இந்த எலக்ட்ரிக் ஜாமான் அது எழுதல் அதுகளுக்கு இப்போ சொல்கிறாங்களே என்னென்னா கரண்ட் இல்லை நீங்கள் பண்ணி கொண்டு போய் பாவிக்கிற காலம் வரைக்கும் தான் பாவிக்கலாம்னு சொன்னால் 2 வருஷம்னா 2 வருஷத்தால் டிவி தொப்பண்டு நிற்கிது இப்போ இங்கே உடஞ்ச மதில் இருக்குல்ல அது எனக்கு உடஞ்ச மதில் இருக்கட்டும் அது எனக்கு தேவையில்லை சுத்தம் வர உள்ள மதில் எல்லாத்தையும் உடைச்சி உடைச்சிடுங்க என்ன அந்த மதில் கட்டுறதை கொடுத்த காசு கிடக்கல அதை திருப்பி திறச்சிடும் நான் ஆளை வச்சு வேலி அடைக்கட்டும் ஓ சுத்தம் வர அந்த நேரம் நான் இவளுக்கு சொன்னேன் மதில் வேண்டாம் இந்த பூவரசு இந்த முள்முறுக்கு கிளு வெங்கதியால் எல்லாம் அப்படியே வேலியோட கிடக்கண்டடி என்று சொல்லி சொல்ல கேட்க மாட்டேன்ட்டால் மதில் வேணும் மதில் வேணும் இப்போ வந்து மதில் எல்லாத்தையும் போட்டு நான் வேலி அடைக்க போகிறேன் ஹலோ ஓ தம்பி அவள் இங்கே குழம்பி கொண்டு நிற்கிறான் இப்போ தண்ணி எல்லாம் வடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன கொண்டு செய்யுங்க நின்று கேட்டால் மழை கொஞ்சம் மோஞ்ச பிறகு இந்த மதில் இருக்குல்ல போ மதிலுக்கு கீழே வந்து ஒரு ஒரு 1.5 அடி அளவுக்கு ஓட்டையலை விடுங்க எல்லாடா விட்டுட்டு அதுக்கு மட்டும் விலையலை வேண்டி அடித்து விடுங்கோ தச்சம் எது கிடா கட்டுக்கு ஓ என்ன தம்பி இப்போ எங்கட விட்டால தண்ணி போனாலும் அங்கால பேக்கால் வேலை ஒன்று இல்லையோ எல்லாம் தூந்து போய் கிடக்கும் அப்போ அங்கால தரவைக்கும் அங்கே அந்த தரவையால் அப்படியே பாஞ்சு கிடக்கிறக்கு இல்லை போகுது தண்ணி ஓ அதுகளெல்லாம் மூடி போய் கிடக்கும் நாங்கள் எங்கட விட்டு தான் பிரச்சனை என்று பார்த்தால் இது இப்போ கிராமம் முழுக்க பிரச்சனை உள்ளோடக்கு இவங்கள் எங்கடியாக தங்கட வீட்டையும் பார்த்து கோயிலையும் திருத்தினா சரி இதுகளும் ஒன்றையும் பார்க்குறாங்களே இல்லையா என்ன எல்லாரும் ஃபோட்டோ போட்டு கொண்டு நிற்கிறாங்களே இப்போ அங்கே அங்கே இருந்து அங்கே வெள்ளம் இங்கே வெள்ளம் அந்த அங்கே நிவாரணம் கொடுக்குறோம் இங்கே நிவாரணம் கொடுக்குறோம்னு சொல்லி இப்போ மழை வந்தது கணவருக்கு சந்தோஷம் போல இல்லை ஃபோட்டோ போடுறதுக்கு தான் மழை இதாக பார்க்குறாங்க போலோடக்கு எதிர்காலத்தை பற்றி ஒரு சிந்தனை இல்லையா என்ன தம்பி இப்போ என்ன இருந்தாலும் இந்த பூமி வந்து தம்பி எங்களுக்கு மட்டும் படைக்கல எல்லாருக்கும் தான் படைச்சது என்ன நாளே நாங்கள் இங்கே வாடகை இருக்க வந்தாங்க நாளைக்கு வர அடுத்த சந்ததிக்கு இந்த பூமியை அப்படியே கொடுத்துட்டு போகணும்டா இது நாங்கள் வாழ்ந்தால் காணுமென்று வாழக்கூடாது என்ன இது இப்போ இப்போ இருக்கிறாங்க நாங்கள் வாழ்ந்துட்டு போனால் சரி அடுத்தவன் வாழ தேவையில்லைன்ற மாதிரியெல்லாம் இது போய்கொண்டிருக்கு